சிறுபான்மை மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்கு உரத்த குரல் தந்தது ஒரு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன். என் வழிபாட்டு உரிமை முடக்கப்படும் பொழுது, என்னோட தொழுகை உரிமை முடக்கப்படும் போது நான் வாதிட்டது பயனின்றி வாதெடுக்க வேண்டியதுதான் வழி என்றால் அதனால் என் மீது வழக்கென்றால் மீண்டும் மீண்டும் வாழெடுப்பேன். அதற்கு தூக்கு தண்டனை என்றால் என் வாய் உரிமையை விட என் வாய் எனக்கு பெரிதான ஒன்றல்ல, ஐ பிளீட் கில்டி, குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் குற்ற ஒப்புதல் தருகிறேன். மகாமகத்தன்று 100 பேர் செத்ததற்கு விஸ்வஹிந்து பரிஷத் தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்ல இல்லை, ஜெயலலிதா குளிப்பதற்கான வந்ததால் தான் கூட்டம் நெரிசல் என்று மாறி மாறி மாற்றி பழி போட்டு பலியானவர் 100 மேல் காயமற்றதோ ஆயிரக்கணக்கில், பொது அமைதி பப்ளிக் ஆர்டர் கெட்டது, சட்டம் ஒழுங்கு லாண்டாடர் கெட்டது. அப்போது இதர கலெக்டர் இந்த 100 பேர்களின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய அக்கறை காட்டவில்லை. இந்திய தேசியத்தின் மீது இதற்கு பாசம் பொங்கிவிடவில்லை. ஒரு தவறும் நடைபெறாத போது என்னை மட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்ய துணியால் பிடிக்கும் இம்மாதிரி ஜாதி வெறி பிடித்த கலெக்டர்களுக்கு எதிராக போராடுவது இந்த நாட்டில் மரண தண்டனைக்குரிய குற்றம் என்றால் மானம் வளர்ந்து வாழ்வதை விட மரணம் வேளாண் ஒன்று. அக்குற்றத்தை பலமுறை செய்தேன். எங்கள் மார்க்க உரிமைகளுக்கு மரணம் தான் தண்டனை என்றால் எங்கள் மார்க்கத்தை விட வாழ்வு உயர்வான பொருட்கள். அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கி விடலாம் என அரசு அதிகாரிகள் கருதுவார்களே ஆனால் அச்சுறுத்தலை அவமதிப்பது எங்களுடைய உரிமையாகிவிடும். அடக்குமுறையினால் என்னுடைய நியாயமான உரிமைகளை முடக்க நினைத்தால் நான் அதை எதிர்த்து வாய்வு கூடாமல் போராடக்கூட தயங்க மாட்டேன். அதற்கான ஆயுதங்களையும் ஆயுத்தங்களையும் செய்து வைக்க நான் முனைவது குற்றமல்ல. ஐ பிளீட் கில்டி, மீண்டும் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். மதசார்பற்ற நாட்டை இந்து நாடு ஆக்க அதிகாரிகள் செயல்பட்டால் அவை அடித்து நொறுக்கி நாட்டின் பழம்புகளை காத்தேன், அது குற்றம் என்று சொல்லப்பட்டால் ஐ பிளீட் கில்டி ஆஃப் தட் சோ கால்ட் கிரைம் ஃபார் செவரல் டைம் அண்ட் செவரல் மோர் டைம், பலமுறை அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். ரக யாத்திரைகள் பெயரால் ரத்த ஆறு ஓடவிட்டவனுக்கே பாதுகாப்பு, ஏனையோர் அடைந்து போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட என்னது தவறில்லை. முஸ்லீம்கள் ரத்தத்துக்கு பதிலாக பாப்பான இடத்தை அந்த ஆற்றலை நான் ஓட்டி காட்டுறது ரொம்ப நேராகாது. ரக யாத்திரையின் பெயரால் ரத்த ஆறு ஓடவிட்டவனுக்கு பாதுகாப்பு, ஏழையோர் அடைஞ்சு போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட எண்ணுவது தவறில்லை. என் மக்கள் சிந்திய ரத்தத்திற்கு யாரிடம் நான் நியாயப்படி வீட்டது என்பதை இந்த ஆலோசனை மன்ற குழு எனக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா, அல்லது அரசுக்கு பழி செய்தவனை அரசு பரிந்துரைக்குமா? அதை செய்ய எந்த அமைப்பு உள்ளது? கடந்த 45 ஆண்டுகளில் கவனிச்சு கேளுங்கத்தா, 45 ஆண்டுகளில் இமய முதல் குமரி வரை முஸ்லீம் பெருமக்களும் கருகமணி தாலி இழந்தவர், உச்சம் இழந்தவர், உறவுகளை இழந்து ரத்தச்சேற்றிலே மறந்து மிதந்தவர். எவ்வளவு 45 வருஷத்தில் 4.5 லட்சம் என பாராளுமன்றத்திலே புள்ளி உயரம் தரப்படுது. எவ்வளவு மக்கள் அவன் இழந்திருக்கான்? 4.5 லட்சம். 47 வருட சிறந்த 45 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் இமய முதல் குமரி வரை முஸ்லீம் பெருமக்கள், இவன் கொடுக்கிற கணக்கு கொடுக்காமட்டது ஒரு கோடி, முஸ்லீம் பெருமக்களின் தாழ்வு இழந்தவர், உச்சம் இழந்தவர், உறவுகளை இழந்து ரத்தச்சேர்த்தியிலே மிளந்தவர். 4.5 லட்சம் என பாராளுமன்றம் புள்ளிவிவரம் தரப்படுகிறது. அதற்கு காரணமான RSS வகையாட்களை கைது செய்ய வக்கற்ற சட்டமும் அரசும் என்னை பொறுத்த மட்டும் மன்னிக்க வேண்டிய நீதிபதியவர்களே, உங்கள் நடுவர் மன்றம் உட்பட சிறப்புக்கு சமமானவர்களே, 4.5 லட்சம் மக்களை இழந்துட்டு நான் நிக்கிறேன். இவன் உட்காந்து என் வைத்தம்பத்தில் என்னால என்ன கேஸ் போட்டிருக்கேன், இழந்தவனை கண்ணை வச்சுக்கிட்டு ஒழிச்சிட்டு தெரியா, இவன் பேசுறதுக்கு நீ எனக்கு சம்பந்தம் உன்னுடைய நீதிமன்றம் எனக்கு சிறப்புக்கு சமமானது. இது பாதிக்கப்பட்டவனின் மனப்பின்னிலிருந்து கசியும் ரத்தம் அடிக்கும் ரணகாயங்களின் பிரதிபலிப்புகள். மீண்டும் நாகரிகம் கருதி ஒரு கல்ச்சர் ஒரு மேனருக்காக 4.5 லட்சம் அப்பாவி மக்களை பறிகொடுத்த ஒரு இனத்தில் ஒரு சதை துண்டு கொடுத்ததால் என் இதயம் கட்டிய தவறான வாசகம். அதற்கு மாற்று இல்லாததால் அதை சொன்னேன், வருத்தத்துடன் தான். அதனை விட எளிய பதம் எனக்கே கிட்டவில்லை. என் பாதிப்பின் ஆழம் காட்ட என் காயத்தின் வேதனைக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியவில்லை, வருந்தித்தான் சொன்னேன், மன்னிப்பு கிடமில்லை. ஐ வில் நெவர் ஃபீல் கில்ட்டி, அதுதான் நான் வருத்தப்பட மாட்டேன். செருப்பு அமௌண்ட், பாபர் மசூதி இடிபட்ட போதும் நான் தான் விளங்கிடப்பட்டேன். பாபர் மசூதி இடிபட்ட போதும் நான் தான் விளங்கிடப்பட்டேன். RSS ஆபீஸ் இடிபட்ட போதும் நான் தான் கடுங்காவலி வைக்கப்பட்டேன். இனி சீன நடிப்பவர் இடிக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கை செய்யும். RSS ஆபீஸ் இடிபட்ட போதும் நான் தான் விளங்கிடப்பட்டேன். பாபர் மசூதி ஈடுபட்ட போதும் நான் தான் தெரிவு அழைக்கப்பட்டேன். இனி சீன நெருங்கி வர்றதுல இந்தியா பாரு, அங்கு எவனால் செலுத்த இருக்கால் இந்த நாய்கள் என்னைத்தான் கைது செய்யும். இந்த சீன நெருங்கியவர் எடுக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கைது செய்யும். இதன் நச்சு எண்ணத்தை முறியடிக்க மக்களை திரட்டி நியாயம் சொல்லி நியாயமான பாரபட்சமற்ற ஒரு அரசை நிர்மாணிக்க எண்ணியது தேசிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நீங்கள் விடுவித்த மறுநாளே நான் செய்வேன். இந்த மக்களை கூட்டி வச்சு ஒரு நியாயம் கேட்கறது ஒரு தேசிய குற்றம் நினைச்சினா
நீ என்னை விடுதலை பண்ணினா நாளை காத்தால நான் மறுக்க செய்வேன், மறுபடியும் கூட்டம் போட்டு செய்வேன். நான் மறுத்தா போகும்போது ஒரு மேலே தான் மறுத்தா போவேன். 25 கோடி இஸ்லாமிய மக்களுக்கு அரசு பதவிகளில் 1% இடஒதுக்கீடு உள்ளது. மீது 24% கிடைக்கும் வரை ஒரு இயக்கம் நடத்தி போராடுவது இயல்பு மரபு. ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எம் மக்கள் பிழைப்புரிமை தேடி பிறநாட்டில் வாழ இங்க ஒரு வேலையும் இல்லாம என்னுடைய சகோதரன்கள்லாம் வெளிநாட்டில் வாடிக்கிட்டு இருக்கிறான். ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு என் மக்கள் பிழைப்புரிமை தேடி பிறநாட்டில் வாழ பெற்ற தாய் உடன் பிறந்த சகோதரர்கள் உள்நாட்டில் வாட நிரந்தர பிரிவில் நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் சுமை. நிரந்தர பிரிவில் நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் சுமை. இதனிடையே காவலில்லா வீடுகளில் கடிகார்கள் போல் சூறையாடும் கூட்டத்திற்கு போலீஸ் சிறை இருப்பதைக் கண்டு பதவழுத்த உள்ளத்துடன் எண்ணரும் பெண்டிகள் இளம் இளம் சிறாரை நான் காக்க எண்ணிய ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன். அதை குற்றம் என்று இந்த அரசு சொன்னால் அத்தகைய குற்றவாளியாக இருக்க நான் தெரிவித்திருக்கிறேன். என் பொண்டு பிள்ளையெல்லாம் அவன் பொண்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு என்ன இந்த வயதெல்லாம் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்கான். அதை வீடு கொண்டு இந்த நாய் அடிக்கிறான் அரசுக்கார. அந்த நாய்க்கு இந்த போலீஸ் நாய் தொலைவிக்குது. அதை தடுக்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு தப்புனா அந்த தப்பு நான் செஞ்ச குற்றவாளியாக தூக்கி இருக்கின்ற தெரிவித்திருக்கு. அதை பற்றி கவலை இல்லை. இந்து மத இருவிலிருந்து விடுபட்டு இந்து மத இருவிலிருந்து விடுபட்டு சமத்துவம் சாந்தி சகோதரத்துவம் தேடி இஸ்லாமை இறக்குமதி செய்த எங்கள் அளவில் ஒதுங்கி எங்களுக்குள் ஒன்றுபட்டு யாருக்கும் தீங்கற்று தீண்டாமல் குணமற்று ஒரே குலமாய் ஒருதாய் மக்களால் வாழும் சீரிய மனிதநேய மார்க்கத்தினை பேணி ஒழுகும் எங்களை பிளவு பிரிவுகளையே கோட்பாடாக கொண்டு பிறப்பு நிறைவேற்றினை காட்டும் அடிப்படை கொண்ட பண்டைய திராவிடத்தை பிளந்து கூறு போட்டு நாறு போட்டு பாகுபடுத்தி பால்படுத்தி பிளவுபடுத்தி இழிவுபடுத்திய அதே சனாதான பாம்புகளுக்கு நாங்கள் பணிந்து போக சில அரசு அதிகாரிகள் எங்களை சட்டமன்ற இரும்பு கலத்தால் ஒடுக்க நினைத்தாலும் அடக்க எண்ணினாலும் அதை எதிர்த்து போராடி எங்கள் மனதுக்கேற்ற மார்க்கத்துடன் மானத்துடன் மாண்புகளுடன் மரியாதைகளுடன் மனித நேயத்துடன் வாழ நினைக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும் இடையூறுகளை முறியடிப்பது தடுத்து நிறுத்துவது தட்டு கேட்பது தவறு என்று தண்டனைக்குரிய பாவம் என்று கருதினால் அந்த பாவியாக இருப்பதை நான் பெருமைப்படுகிறேன். நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று இயன்றது தவறென்றால் நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று இயங்கியது தவறென்றால் தண்டனை எதுவானாலும் அதற்காக அஞ்சிடப் போவதில்லை. எங்களை ஒரே தேசிய இனமாக கருதாத எந்த அரசையும் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு கோட்டையும் எந்த ஒரு ராணுவத்தையும் எதிர்கொள்வது எமது உயிருக்கு ஆபத்து என்றாலும் கூட எதிர்கொள்வோம். கள்ளிச்செடியில் மலராய் இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாய் இருப்பது மேலானது. கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட வீரனின் கால் செருப்பு மேலானது. எ டெட் லைன் இஸ் பெட்டர் தன் எ லிவிங் டாக். நாயாக நட்பு வாழ்வதை விட சிங்கமாக கர்ஜித்து செட்டுவிட்டு போவதற்கு மேலானது. ஆதிக்க சக்திகள் அதிகார வர்க்கங்கள் குறிப்பிட்ட ஆக்கிரமிப்பாளர்களிடம் குவிந்துள்ளதால் மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் மாடுகளை விட கேவலமாக நடத்தப்படுவதைக் கண்டு மனம் குமுறி மாற்று வழி காணாது மன்றாடி போராடாது. நான் மாண்டுவிட்டால் நாளைய என் வாரிசுகள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். உங்கள் மன்னிப்பை விட உருவாகப் போகும் இந்த வீர சமூகத்தின் மன்னிப்பை எனக்கு பெரிய ஒன்று. இந்த நீதிமன்றம் என்னை தண்டிக்கலாம், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும். வருங்காலம் இந்த பார்ப்பனர்களை என் சார்பில் வஞ்சம் எடுக்கும். இன்றைய சிறைவாசங்கள் நாளைய தலைமுறையின் சிம்மாசனங்கள். சுதந்திர இந்தியாவில் ஜாதி கலவரங்களுக்கு காரணம் இஸ்லாமாய் இந்து மதத்தின் வர்ணா சக்திகளா? மதக்கலவரங்கள் மட்டும் 70,000-40,000 இந்தியாவெங்கும் இது நடைபெற காரணம் RSS அமைப்பு என்பது அரசின் புள்ளி விவரம். விழுப்புரம், மண்டைக்காடு, ஆம்பூர், கண்ணம்பட்டி, ஆத்தூர், சேலம், வாணியம்பாடி, கோவை, டெகிரிக்கோட்டை, களத்தூர், வீக்களத்தூர், திண்டுக்கல், தேங்காய்பட்டினம், குளச்சல், காயல்பட்டினம், கடையநல்லூர், திருவள்ளிக்கேணி, கோவை, மேட்டுப்பாளையம், பழனி, அதிராமபட்டினம், முத்துப்பேட்டை, அத்திக்கடை, அருப்புக்கோட்டை, செஞ்சி, உளுந்தூர்பேட்டை, நாகூர் என தொடர்கலவரங்களுக்கு காரணம் RSS இந்து முன்னணி. ஒரு RSS காரணையாவது என்றாவது இம்மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து என்னரா? மாறாக அடிபட்ட முஸ்லீம்களையே அரசு செய்து அபலை பெண்களாக என் மக்களை அச்சுறுத்துவது அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாடிக்கையாய் போனது. கடலங்குடி, ஐயம்பேட்டை, திருவையாறு போன்ற இடங்களில் மசூதி கட்ட தடை. அதனுமானுக்கு கூட கோவில் கட்ட அரசு பாதுகாப்பு. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதை எதிர்த்தால் தேசத்திற்கே ஆபத்து வந்துவிடுமா? என்ன கேள்வி கூட்டியது? இதற்கு ஒரு குடிமகன் கட்டுப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அக்கட்டுப்பாடுகளை, கடுங்காவல் சிறைகளை, கருப்பு சட்டங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, ஊரவஞ்சலை போக்குகளை, பாரபட்சமான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடாமல் இருப்பது மானங்கத்தவர்கள் சுரணையற்றவர்கள் என்ற அவப்பெயரை எங்கள் வாரிசுகள் எங்களுக்கு சூட்டிவிடுமோ அவர்களை எதிர்த்து போராடுவது என் ஜீவாதார உரிமைகளுக்கு என் உயிரினும் மேலான
சரியான மார்க்கத்திற்கு நான் செலுத்தும் காணிக்கை. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வதையும் தினமாக இருக்கட்டும் என சத்திய சபதமேற்று சன்மார்க்க வழிதவராக வாழும் ஒருவன் நான். எனவே இதுவே இன்னும் பல நீதிமன்றங்களில் முன் நிறுத்தப்பட்டவன், நின்றிருப்பவன், இன்னும் நிறுத்தப்படப் போபவன். எனவே எரிமலை அளவு கூட நான் விட்டுக் கொடுப்பதற்கிடமில்லை. இது ஒரு வழக்கு என்ற கோணத்தில் காணாது, ஒரு தேசிய இனத்தின் வாழ்வுரிமையாக கருதி எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்து என் வாதம் காரணங்களை கிரௌண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் உடன் ஒன்றிப்போக மறுப்புகளுக்கு வாய்ப்பு தர வேண்டும்